நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். திறந்த இதயத்தோடும் திறந்த வேதாமத்தோடும் கூட வாருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம். ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரத்தில் பவுல அப்போஸ்தலன் முதலாவது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி அவர் கொடுக்குறார். முகவரை, அதாவது நம்ம தேவன் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார், இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்க அழைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்த நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பில் அவன் வந்திருக்கிற நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றும், யாரும் நம்மை பெருமை பாராட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி, ரட்சிப்பு கர்த்தருடையது என்றும், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானம், அவர் தான் நமக்கு நீதி, அவர் தான் நமக்கு பரிசுத்தம், அவர் தான் மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாம் அதிகாரத்துக்குள்ளே வர்றார். அப்படி வரும்போது அவர் எங்கேருந்து வர்றாருன்னா, 17 அதிகாரத்தில் தெசலோனிக்கா சபைக்கு போகிறாரு, பிரேயா சபைக்கு போகிறாரு, அங்கேருந்து அத்தேனிய பட்டணத்துக்கு போகிறார். அத்தேனிய பட்டணத்தில் முடிச்சுட்டு அப்படியே 18 அதிகாரத்துக்குள்ளே வரும்போது கொரிந்து பட்டணத்துக்கு வர்றார். அப்போ அந்த கொரிந்து பட்டணத்தில் வரும்போது தான் ரொம்ப ஒரு ஏற்கனவே தெசலோனிக்கா சபையிலையும் பிரச்சனை, பிரேயா சபையிலையும் பிரச்சனை, இப்போ இங்கேயும் ஆட்கள் ரொம்ப ஒன்று நிறைய பேர் ரட்சிக்கப்படலை அத்தேனையிலையும் ரொம்ப சோர்ந்து போய் மனசில் பாரத்தோடு கூட வர்றார். வந்தபோது சொல்கிறார், நான் சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறேன்னா வரல, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இயேசுவை மட்டும் நான் பிரசங்கிக்கிறேன். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். இயேசு நம்மளுக்கு தெய்வீக நமக்கு சுகத்தை கொடுக்கும்படிக்கு காயப்பட்டார்.
இயேசு நம்மை பாவத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் விடுதலை ஆக்குவதற்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் விடுவிக்கும்படி அவர் ஜீவனை கொடுத்தார், நமக்கு நித்திய ஜீவனை தந்தார், நமக்கு வெற்றி வாழ்க்கை உதவி வாழ உதவி செய்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால், இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்தால், இயேசுவை பின்பற்றினால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, நித்திய ஜீவன் உண்டு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இப்போது உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு பிரசங்கிக்கிறார். அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, அதை மட்டும்தான் பிரசங்கிக்க வந்திருக்கிறதால வேறு எதையும் பற்றி நான் பிரசங்கம் பண்ணலை. சாட்சியை பற்றியோ அவர் மூலமாக நடந்ததான ஊழியத்தை பற்றியோ மேன்மைப்படுத்தாமல் கிறிஸ்துவையே மேன்மைப்படுத்தி சொல்கிறார். அல்லாமலும் மூணாவது வசனத்தில், நான் பலவீனத்தோடு வந்தேன், சரத்தில் டயர்டு, பயம், ஏன்னா எல்லா ஊர்லேயும் பிரச்சனையாக இருக்குது, இனி அடுத்த கொரிந்து பட்டணத்தில் என்னென்ன பிரச்சனை வரப்போதோங்கிற ஒரு பயம், மிகுந்த நடுக்கம் ஒரு பக்கம், ஏன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளணுமே, எப்படியாவது சுவிசேஷத்தை கொண்டு போகணுமே, பயம், நடுக்கம், சரீர பலவீனம், இதோடு கூட அங்கே வந்திருக்கிறார். அங்கே வந்தாலும் உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தின் அல்ல, மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில், த பவர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து தேவனுடைய பவர் ஆஃப் காட், தேவனுடைய பலத்தில் நிற்கணுங்கிறதுக்காக என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாயிராமல், யாரையும் நயவசனிப்பா ரொம்ப எனக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறதெல்லாம் இல்லை. ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டது. ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதை நான் சொன்னேன், அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செய்தேன். அப்படி இருந்தாலும் தேறினவர்களுக்குள்ளே, கேள்வி கேட்குறவங்களுக்குள்ளே, நியாயப்பிரமாணத்திலிருந்தும் தீர்க்க தரிசனத்திலிருந்தும் எழுத்துக்களிலிருந்தும் ஞான் தெய்வ ஞானத்தை பேசுவதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம், பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின், அதுவும் இந்த உலகத்தினுடைய ஞானத்தை அல்ல, அழிந்து போகிற பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, தத்துவங்கள் அல்ல, ஆமாம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். தேவ ஞானம் எப்படி வெளிப்பட்டது, அந்த ஞானத்தினுடைய நிறைவாக இயேசு எப்படி வெளிப்பட்டார், இதைத்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். பிரபஞ்சத்தின் பிரபுக்களுக்கு ஒருவருக்கும் இதை அறியவில்லை. அவங்க ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கிறிஸ்து வெளிப்பட்டதை அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிறுவை அறிந்திருக்க மாட்டாங்க. எழுதியிருக்கிறபடி யாருக்கு எழுதுனா, கொரிந்து பட்டணத்துக்கு அவங்க இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் கொரிந்து பட்டணத்து சபைக்கு இப்போ எழுதுகிறார். அப்போ யாரை பற்றி எழுதுகிறார், அறிந்திருக்க மாட்டார்கள், யூதர்களை பற்றி எழுதுகிறார். எழுதிட்டு இப்போ சொல்கிறார் ஒன்பதாம் வசனத்தில், தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு யாராக இருந்தாலும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அது கண் காணலை, காது கேட்கலை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றலை, தேவன் அவருக்கு அன்பு கூறு. இன்றைக்கி நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்து, அவர் தரும் நித்திய ஜீவன் மேல் நம்பிக்கை வைத்து, அவர் மேல் நீங்கள் அன்பு கூறுவீர்களே ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம், கண் காணலை, காது கேட்கலை, மனசு தோன்றலை, அது உங்களுக்கு தருவார். ஆவியான் தேவனோ அவருடைய ஆவியினாலே எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், நமக்கு நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவில்லை இருந்துக்கலாம், மனுஷனுக்கு மனுஷன் புரிஞ்சுக்கலாம், சரி நான் கஷ்டப்படுற மாதிரி தானே அவன் கஷ்டப்படுவான், அவன் இந்த சூழ்நிலை எப்படி சிந்திப்பானோ அது மாதிரி தானே நானும் சிந்திக்கிறேன். மனுஷனுடைய சிந்தனைகளை நம்ம ஒருவாறாக இன்னொரு மனுஷன் புரிந்து கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுக்குரியவில்லை புரிந்து கொள்ள மாட்டான். அப்போ தேவனுக்குரியவில்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா தேவன் எப்படி இந்த சூழ்நிலை சிந்திப்பார், தேவ சிந்தனை இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஆவியானவராலே தேவ சிந்தனை, ஆவி தேவனுடைய ஆவி இருந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டால்தான் தேவனுடையதான சிந்தனையை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும் சொல்லிட்டு, நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவியையே பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் பேசுகிறதெல்லாம் இவர் சொந்த ஞானத்தில் பேசுகிறார். அதனால் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தருகிற போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியோடு சம்மந்தப்படுத்தி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டையும் இவர் புதுசாக, அப்போ புதிய ஏற்பாடு வரலை, இவங்க தான் புதிய ஏற்பாடு எழுதிட்டுருக்கிறாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள விஷயங்களை ஆவிக்குரிய கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு கூட சம்மந்தப்படுத்தி காமிக்கிறாங்க. அப்போ ஜென்மஸ்வாவமான மனுஷன், ஜென்மஸ்பாவம்னா பிறந்த ஒரு மனுஷன் ஜென்மஸ்பாவம், அவன் தேவனுக்கு தேவனுடைய ஆவிக்குரியை ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
அவையில் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். இப்போ நம்ம இந்த பிரசங்கெல்லாம் இப்போ யாருக்காக போட்டு கேட்டுங்க, அவன் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அவனால் இதை வந்து அதை தொடர்ந்து கேட்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஜென்மஸ்மாகமான மனுஷனுக்கு ஒன்றுமே புரியாது. அவன் இதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். அவனுக்கு இது பைத்தியமாக தெரியும். என்னடா ஃபன்னி பாய்ஸ் என்ன பேசுகிறாங்க, ஒன்றும் புரியாது அவனுக்கு, பைத்தியமாக தோன்றும். ஆவிக்கேற்றப்பிரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகளானதால் அவளை அறியவும் மாட்டான். ஏன்னா இதை புரிஞ்சுக்கணும்னா ஆவியானவர் இல்லாத ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்களால் புரிஞ்சுக்கொள்ளவும் முடியாது. ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். உலகத்துக்குரியவர்களையும் நிதானிக்கிறான், ஆவிக்குரியவர்களையும் நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் யாராலையும் என்னச்சப்பட முடியாதான், ஆராய்ந்து நிதானிக்கப்பட முடியாதான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? யார் கர்த்தருக்கு போதிக்க முடியும்? அந்த போதனையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். மூன்றாம் அதிகாரம், ஒன்று குழந்தையின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் திறந்து எழுதுகிறார். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் இங்கே வந்துட்டார். நான் உங்களை ஆவிக்குரியவள் நினச்சி பேசினான்னா பேச முடியல. ஏன்னா மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்களாம் இப்போ தான் வளர்ந்து வர்றீங்க. மாம்சத்துக்குரியவர்களாகத்தான் இன்னும் மாம்ச சிந்தனை தான் இருக்குது, இன்னும் சுய சிந்தனை தான் இருக்குது, இன்னும் சுயநல சிந்தனைகள் தான் இருக்குது. இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளே முதிர்ச்சி அடையாத குழந்தைகளை போல தான் இருக்கீங்க. பிள்ளைகளை போல இன்னும் மிட்டாய் வேணும், ஆமாம் மிட்டாய் வேணும், பால் வேணும் அப்படிதான் கேட்டுட்ருக்கு. நீங்கள் பலன் இல்லை, உங்கள் சரீரத்தில் ஆவியில் உங்களுக்கு பலன் இல்லை. உங்களுக்கு போஜனம் கொடுக்கலான்னு பார்த்தா போஜனம் கொடுத்தா சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகாது போல தெரியுது. பாலைத்தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு நல்ல முதிர்ச்சியான வேத வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கான பலன் உங்களுக்கு இல்லை. பிசாசை எழுத்து நிற்க பலன் இல்லை, பாவத்தை எழுத்து நிற்க பலன் இல்லை, இந்த உலக சிந்தனைகளை எழுத்து நிற்க பலன் இல்லை உங்களுக்கு. அந்த பலன் இல்லாதனால உங்களுக்குள்ள பொறாமை இருக்குது, உங்களுக்குள்ள எதை எடுத்தாலும் வாக்குவாதம் இருக்குது, எதை எடுத்தாலும் பேதகம். ஆமாம், இப்போ இந்த பொறாமை வாக்குவாதம் பேதகம் இருக்குதுன்னா இன்னும் நீ குழந்தையாக தான் இருக்கேன். ஜாதி பார்க்குறாங்க, ஜாதி வித்தியாசம் பார்க்குறாங்க, பணக்காரையால் பார்க்குறாங்க, சபைக்குள்ளேயும் பேதகங்கள் இருக்குது, அது இருக்கு, இது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இது இருக்கிறபடியாக நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாக தான் சிந்திக்கிறீங்க. மனுஷ சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் எனக்கு பொறாமையினால் எனக்குமோ என்னை ஏதாவது ஒரு பாதிப்பட்டால் தேவ சிந்தனை வரல, ஆவியின் சிந்தனை வரல, கிறிஸ்துவின் சிந்தனை வரல, ஆமாம் வேதாகம சிந்தனை வரல. மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா உடனே மனுஷீக பிரகாரமாக தான் எந்த ஒரு நடந்த எல்லா நிகழ்வுகளையும் மனுஷீக பிரகாரமாகத்தான் நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள், அதற்கு விளக்கம் கொடுக்கிறீர்களே தவிர கிறிஸ்துவின் சிந்தையோடும் வேதாகம சிந்தையோடும் ஆவிக்குரிய சிந்தையோடும் விளக்கம் கொடுக்கறதில்லை. அதனால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்க. என்னாச்சு, ஒருத்தன் நாங்கள் பவுலை சேர்ந்தவன் ஒன்றே சொல்கிறான், நாங்கள்லாம் இந்த சபையை நாங்கள் இந்த சபையை சார்ந்தவங்க. ஆமாம், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் அப்பல்லோவை சார்ந்தவன். நாங்கள் இன்னொருத்தன் சொல்கிறான் நான், ஆமாம் இப்படி சொல்கிறதுனால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா. அந்த உபதேசம், இந்த உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம் எங்கே போச்சு? பவுல் யார், அப்பல்லோ யார், ஆள் பேரை சொல்லாதீங்க, வசனத்தை சொல்லுங்கள். கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாக, ஒவ்வொரு தேவனுடையதான தாசர்கள் மூலமாக ஆண்டவர் அவரவர்களுக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்தின்படி ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதா, அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளருங்கள். அதை விட்டுவிட்டு தனிநபரை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துதி பாட வேண்டாம், தனிநபர் பின்னால் போக வேண்டாம். அவர்களை ஆகினாலே திருச்சபையினுடைய மற்ற பரிசுத்தமானங்களுடைய ஐக்கியத்தை விட்டு விடாதீங்க. கிறிஸ்துவுக்குள் வளருங்கள், மனிதனை பெருமைப்படுத்தாதீங்க. அவங்க தான் சரி, இவங்க தான் சரின்னு சொல்கிறார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினா, தேவன் தான் விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர்ப்பாய்ச்சறனும் அவன்கிட்டையும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவன் தான் முக்கியம். விளைய செய்கிற தேவனாலே, அப்போ தேவன் தான் விளைய செய்கிறவர், எல்லாம் ஆகும். மேலே நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சறனும் ஒன்றாக இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான், அவன் அவனுக்கு செய்கிற வேலைக்கு கூலி தரும். அப்போ அவங்க எல்லாருமே யாருக்கு உதவி செய்கிறாங்க, அவங்க எல்லாரும் ஒன்பதாம் வசனம் புரியும், நான் தேவனுக்கு நாங்கள் உடன் விளையாட்டுலாம் இருக்கிறோம், நீங்கள் தான் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீங்க. நாங்கள்லாம் வேலைக்காரங்க, யாருக்கு, தேவனுக்கு.
நாங்கள் ஒருத்தங்க வந்து விதைக்கிறோம், ஒருத்தங்க வந்து நடுறாங்க, ஒருத்தங்க வந்து நீர் பாய்ச்சுறாங்க, ஒருத்தங்க வந்து உரம் போடுறாங்க, ஒருத்தங்க வந்து களை எடுக்கிறாங்க, ஒருத்தங்க வந்து ஆமாம் ஸ்தோத்திரம் கவனம் செலுத்துகிறாங்க, ஒருத்தங்க இரவு பகலை பாதுகாக்கிறாங்க. எல்லோரும் வேலையாட்கள். நீங்கள் தான் தேவனுடைய பண்ணை, நீங்கள் தான் அந்த பண்ணை. அவங்கவுங்க எல்லோரும், ஒருத்தன் மேஸ்திரியாக வேலை செய்கிறான், ஒருத்தன் பெயிண்டராக வேலை செய்கிறான், ஒருத்தன் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்கிறான், ஆமாம் ஒருத்தன் வந்து மண்வெட்டி வேலை செய்கிறான், ஒருத்தன் சித்தாலாக இருக்கிறான், ஆமாம் ஒருத்தன் மர வேலை செய்கிறான், ஒருத்தன் இரும்பு வேலை செய்கிறான். எல்லா வேலையும் நீங்கள் தான் மாளிகை. எனக்கு அளிக்கப்பட்ட, பவுல் சொல்கிறார், எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபியின்படியே புத்தி உள்ள ஒரு சிற்பாசாரியை போல் அஸ்திபாரம் போட்டேன். அது கிறிஸ்து என்னது அஸ்திபாரம். அதன் மேலே எல்லோரும் கெட்டுறாங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு கிறிஸ்து இல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து அதன் மேலே தான் நீங்கள் கட்டப்படுறீங்க. அப்போ அந்தந்த ஊழியக்காரங்க, சிலர் பொண்ணினால், சில வெள்ளி விலையேறப்பற்று அவங்களால கட்டுறாங்க, மரம் புல் வைக்கோல்னால கட்டுறாங்க, அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். இது தனிநபரை சொல்லாமல் சபையை சொல்லுது. இது தனிநபர் அல்ல, ஒரு சபை, ஒரு கூட்டம், விசுவாச கூட்டம். அவங்களுக்குள்ள கட்டுற வசனங்களை சொல்லி கட்டுறவங்க இருக்காங்க, பொதுவான உலக கதைகளை சொல்லி கட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நல்ல வசனத்தில் வளர்ந்ததான சபை, ஆமாம் என்ன செய்யும், நல்ல நிலைத்து நிற்கும் பாடுகளுக்கும். ஆமாம் பாடுகளை தாண்டி, ஆமாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, ஆமாம் பரம ராஜ்யத்துக்காக வேலை செய்கிற சபையாக இருக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வரும். அந்த நாளில் என்ன, அக்னியினாலே என்னச்சு போடுவாங்க, ஆண்டவர் சோதிச்சு பார்ப்பாரா, அவனவுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னி பரிசோதிக்கும். அதே மேல் கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான். யார், ஊழியக்காரன். அவன் கட்டினது வெந்து போனால் நஷ்டம் அடைவான். ஆனால் அவனோ ஏதோ என்ன செய்வான், அக்னியில் அகப்பட்டு தப்புனது மூலம் அவன் தப்பித்துக்கொள்வான்னு சொல்கிறார். சொல்லிட்டு 16 சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா. இப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் தான் தேவனுடைய ஆவி. இப்போ கேட்டுட்ருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய கோயில், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் கோயில், நீங்கள் நடமாடும் கோயிலாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை, நீங்களே உங்கள் சரத்தை கெடுத்தால் தேவன் ஆலயத்தை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது போல் உங்கள் சரீரத்தை நீங்கள் பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம். ஒருவனின் வஞ்சியாதிருப்பானாக அப்படின்னு சொன்னால், ஆமாம் ஏமாந்து போகாதீங்கன்னு அர்த்தம். வஞ்சியாதிருப்பானாக, ஏமாற்றிக்காதீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. இவ்வுலகத்தில் ஒருவன் தன்னை ஞானின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஞானி ஆக முடியும், பைத்தியக்காரனாக கிடவன். ரொம்ப நம்ம எல்லாம் எனக்கு விஷயம் தெரியும், எனக்கு ரொம்ப உபதேசம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீ நினச்சி நான் எதையும் நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சிக்கல. அது 8 இடத்து சொல்கிறார், என் தெரிஞ்சிக்கிற அளவுக்கு நான் இன்னும் தெரிஞ்சிக்கல, இன்னும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கணுமா. இன்னும் நீ அறிஞ்சுக்கணுன்னா நீ இப்போ ஒரு கற்றுக்கொள்கிற பைத்தியக்காரனாக கடவுன்னு நடத்தினா, ஒன்றும் தெரியாதவனாக இருக்க கடவுன், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறேன், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவனுமா கற்றுக்கொள்ளணுமா. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கும்பா பைத்தியமாக இருக்கு. உனக்கு தெரிஞ்சிருக்கு உலக ஞானமா தேவ ஞானமா. ஞானிகளுடைய தந்திரத்தில் ஆண்டவர் பிடிக்கிறாராம். ஞானுடைய சிந்தனைகளெல்லாம் வீணாக இருக்குதான், கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த சிந்தனைகள்லாம் வீணான சிந்தனைகள், சுயநலமான சிந்தனைகள். அந்த சிந்தனைகளெல்லாம் அது உலகத்துக்கு அடுத்த சிந்தனைகள். சில சமயங்கள் அது பேய்த்தனத்துக்கு அடுத்த சிந்தனைகளாகவும் கூட இருந்துடும். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக, எல்லாம் உங்களுடையதே. யாரை பற்றி, அவர் அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர், அந்த பாஸ்டரு, இந்த பாஸ்டரு அப்படிலாம் சொல்லி யாரையும் மேன்மை பாராட்டாதீங்க. எல்லாருமே உங்களுக்காகத்தான். உங்கள் எல்லா பாஸ்டர்மாரும் உங்களுக்காகத்தான், எல்லா இவாஞ்சலிஸ்ட்டும் உங்களுக்குரியவங்க தான். அதில் வேறு நீங்கள் அவங்கள பிரித்து இந்த இவர் தான் எனக்கு தேவர், நான் வந்து இந்த ஆளை பின்பற்றுகிறவன், அந்த ஆளை பின்பற்ற அப்படி சொல்லாத. பேதரும் உங்களுக்கு தான் ஆண்டர் கொடுத்துருக்காரு, அப்போ பவுலையும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு, அப்பல்லோவையும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு, ஆமாம் யோவானையும் உங்களுக்காகத்தான் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு, சுவிசேஷர் தீமத்தையும் உங்களுக்காகத்தான் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் உங்களுக்காகத்தான், உங்களை உருவாக்குவதற்கு தான். ஆமாம் ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் தந்திருக்கார். இன்றைக்கி ஒர்ஷிப் லீடராக இருக்கட்டும், வேஞ்சலிஸ்ட்டாக இருக்கட்டும், இன்றைக்கி ஆமாம் ஸ்தோத்திர வேர்ட் ஆஃப் காடு வசனத்தை போதிக்கிறவங்களாக இருக்கட்டும், சபையின் போதர்களாக இருக்கட்டும், ஒரு போதர்களுக்கு 2-3 ரீஜனல் போதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தனி ஒரு சபையை வளர்த்தெடுப்பதற்கு தேவன் பயன்படுத்துகிறதான பாத்திரங்கள். அவர்களில் ஒன்றும் வித்தியாசங்கள் இல்லை, நீங்கள் வேறுபடுத்தி பார்க்காதீங்க.
எல்லாமே உங்களுக்கு சம்பவம் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் உங்களை உருவாக்குவதற்கு தான். அப்போ ஆண்டவர் தனிநபராகிய உங்களை, சபையாகிய உங்களை உருவாக்குவதற்காக ஆண்டவர் மனிதர்களை பயன்படுத்துகிறார், ஆண்டவர் உலக சம்பவங்களை பயன்படுத்துகிறார், உங்களுடைய தனிநபர் வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளையும் ஆண்டவர் பயன்படுத்தி உங்களை ஆண்டவர் உருவாக்குகிறார். எல்லாமே உங்களுக்காக தேவனாலே அருளப்பட்டவைகள். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர், ஆமாம் ஊழியக்காரர்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடையவர்கள். ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்கு ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் உருவாக்குறாரு. ஊழியக்காரர்களை ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, அவரவர்களுக்கு தேவன் கொடுத்ததான விசுவாச பிரமாணத்தின்படி வரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்படி அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆகினாலே அவர்களிலே என்ன கிடையாதுன்னா பேதங்கள் இல்லை, எல்லாம் கிறிஸ்துவனுடையது. கையை உயர்த்தி தேவனே என்னை உருவாக்கும்படி, சபையாக கையை உயர்த்தி தேவனே எங்களை உருவாக்கும்படி, நீர் தந்த ஊழியக்காரர்களுக்காக, அவ்வப்போது அனுப்பி வைக்கிறதான ஊழியர்களுக்காக, அவன் சகல விதமான உபதேசங்களுக்காக அவன் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுக்குரியவர், நீர் எங்களை உருவாக்குவதற்கு நீர் பயன்படுத்துகிற ஆண்டவருடைய பாத்திரங்களுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை உருவாக்குவதற்காக ஆண்டவர் எங்களுக்கு அனுமதிக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளுக்காகவும் சம்பவங்களுக்காகவும் நிகழ்ச்சிகளுக்காகவும் நன்றி சொல்கிறோம். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை பார்க்குறோம். பவுலப்போஸ்தலன் தன்னை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் பிரசங்கியாதிற்கு நான் தீர்மானித்திருந்தேன். நான் பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களிடத்தில் வந்தேன். ஏன் சொன்னால் உங்களுடையதான விசுவாசம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கும்படிக்கு, மனுஷனுடைய ஞானத்தின்படி அல்ல, தேவன் மேலே இருக்கும்படிக்கு என்னுடைய பிரசங்கம் என்ன செய்துச்சு, ஆவியினாலும் பலத்தினாலும் நிறைந்ததாக இருந்தது அப்படிங்கிறத என்ன செய்கிறார், சொல்கிறார். நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்துலேருந்து அனுப்பப்பட்டதான பரிசுத்த ஆவியை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். எங்களுக்கும் கிறிஸ்து என்ன செய்கிறாரு, கிறிஸ்துவின் சிந்தையே எங்களுக்கு என்ன செய்திருக்குது, உண்டாயிருக்குது அப்படிங்கிறத சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 3 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் பொறாமை, வாக்குவாதம், அப்படிப்பட்டதான காரியங்கள் என்ன செய்திருக்கு, மாம்ச பிரகாரமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த பேதகங்களோடு நடந்து கொள்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு திடமான ஆகாரத்தை அல்ல, பாலை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். பேசிக்கான தேவனுடையதான உபதேசத்தை தான் நான் உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன், உபதேசம் பண்ணுகிறேங்கிறத சொல்லுகிறார் இந்த நாளிலும். அது மட்டுமல்லாமல் எல்லா கிரியை செய்கிறது தேவனே. அந்த ரகசியமான அந்த வேத வசனம் தேவனுடையதான குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், வெளிப்பட்டார். இதுதான் அவர் சொல்லுகிறதான அந்த ரகசியம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மறித்து உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான அந்த ரகசியத்தை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ரகசியத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறார், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளில் என்ன தான் நம்ம பிரயாசப்பட்டாலும் நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சிறனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனால எல்லாம் ஆகும்னு சொல்லி பாட்டு. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம நிறைய வேலை செய்கிறோம். இந்த வேலைப்பாடு பயனுள்ளதாக இருக்கணும். அதான் நம்ம கிறிஸ்துவாகி அந்த அஸ்திவாரத்தின் மேலே நம்ம கட்டுறோம். அது பொன்னு, வெள்ளி, வெளியேறப்பட்ட கல், மரம், வைக்கோல், இது இப்படிப்பட்டதான வீடுகள்லாம் நிறைய என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோம். அது என்ன செய்யுமா, அக்னி என்ன செய்யுமா, பரிசோதிக்கும். நாளானது அது என்ன செய்யுமா, விளங்க பண்ணுமா. வேலைப்பாடு என் எத்தன்மை உள்ளதுன்னு சொல்லி இந்த அக்னி பரிசோதிக்கும் போது தான் தெரியும். அப்போது அது வெந்து போனால் நஷ்டம் அடைவான், ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் ஆமீன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் அவன் ரட்சிக்கப்படுவான், அக்னியில் ஆகப்பட்டு தங்க தப்பினது போல் இருக்கும். இன்றைக்கி நம்முடையதான வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதுன்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமா. நாம் சரியாகத்தான் நம்ம வேலை செய்கிறோமா, அல்லது நம்ம மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டு அதை இதையும் மார்க்க பேதகங்கள், பொறாமைகள், மற்றவர்கள் மேலே பழி சொல்லுகிறதான காரியங்களை விட்டு நம்ம நம்முடைய வேலைப்பாடு சரியாக செய்து அவை நம்ம ஜெயம் பெற நல்ல போராட்டத்தை போராட்டணும்னு சொல்லி சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாக ஜெபிப்போமா.
தேவனே இறக்கமும் கிருபையும் இருந்தான் எங்கள் நல்ல பிதாவே சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கத்தாவே எங்களுக்கான வேலைப்பாடுகள் வெளியாகும் போது அப்பா ஸ்தோத்திரம் அந்த நாளானது அது விளங்க பண்ணும்போது தேவனே ஆமேன் அப்பா எங்களுக்கான அப்பா ஸ்தோத்திர வேலை எத்தன்மை உள்ளது என்பதை அப்பா நாங்கள் அதை நாங்கள் பார்க்க முடியும்ப்பா. நாங்கள் கத்தாவே ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாக அல்ல, ஏதோ எல்லோரும் ஓடினாங்க நாங்களும் ஓடணும்னு சொல்லி அல்லப்பா, எல்லோரும் பிரயாசப்பட்டாங்க நாங்களும் ஏதோ சுவிசேஷத்தை சொன்னோம்னு சொல்லி அல்லப்பா. கத்தாவே ஜனங்களை ஆமை சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை உருவாக்கி கத்தாவே அமேனப்பா நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் கத்தாவே அப்பா நடத்தி செல்லத்தக்கதான விசேஷத்த ஞானத்தை ஊழியக்காரர்களாக எங்களை ஒவ்வொருவருக்கும் நீ தந்திரள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதே போல கத்தாவே இந்த பராமரிப்பு குழு நடத்துகிறவர்கள் கத்தாவே ஸ்தோத்திரமப்பா, வீட்டு சபைகள் நடத்துகிறவர்கள் ஒவ்வொருவருக்காக ஆமை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தேவனே ஸ்தோத்திரப்பா, நாங்கள் ஆமேனப்பா பொன்னினாலேயோ வெள்ளினாலேயோ அப்பா வெளியேறப்பட்ட கல்லினாலேயோ நாங்கள் கத்தாவே அப்பா அந்த வாஸ்திபாரமாகிய உண்மையில கத்தாவே கட்டத்தக்கதான எங்களுக்கு கிருபை தந்திரள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே எங்களுடைய வேலைப்பாடு நஷ்டமாக கூடாது ராஜா. கத்தாவே ஆமேன் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம், உங்களுடைய கிறிஸ்துவின் நாளில் உண்மை கத்தாவே ஆமேன் ஆமேன் கத்தாவே வாரம் என்று சொல்லி உண்மை எதிர்நோக்கி தைரியமாய் அப்பா உண்மை ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் உங்களுடைய பாதத்தை பணிந்து கொள்ளத்தக்கதாக ஆமேன் அப்பா சிறந்த வேலைப்பாடை செய்ய கிருபை தார். தேவனே அப்பா உங்களுடைய கரங்களை எங்களை தருகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.